ஹாய் கைஸ், ஐஎஸ்எல் வந்துட்டு ஒரு பிக்சிங், ஐஎஸ்எல் ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஸோ இது வந்துட்டு நான் சொல்லலை. ஸோ இதை யார் சொன்னா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மினர்வா டெல்லி எஃப்சியோடைய ஒரு ஓனர். ஸோ அவருடைய பேர் வந்துட்டு ரஞ்சித் பஜாஜ். ஸோ அவர் தான் வந்துட்டு சொல்கிறாருன்னா, இந்தியன் ஃபுட்பாலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபேராக போயிட்டு இருக்கு அப்படி தான் திங்க் பண்ணுறோம். பட் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபிக்சிங் ஸ்கேனல்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் இந்தியன் ஃபுட்பாலில் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்காரு. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் கிரிக்கெட் டாக்ஸ் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எப்போ வெடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இதை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பல வருஷமாக இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் பஜாஜ் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்துட்டு இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு கன்சர்னாக எப்போ வந்துட்டு ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 1.5 மந்த்துக்கு முன்னாடி டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு லீக் டிவிஷன் மேட்ச்ல வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டீம் வந்துட்டு 4 கோல் அடித்து மேட்சை வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்சோட 90th மினிட் முடிஞ்சிடும். ஸோ ஆட் டைம் லிட்டரலாக ஒரு 4 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம் ஸோ அந்த டீம் வந்துட்டு 2 ஓன் கோல் அடிப்பாங்க. ஸோ 2 ஓன் கோலுமே வந்துட்டு அந்த டீமோட டிஃபெண்டர்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டர் சேர்ந்து வேணும்னே அடிப்பாங்க. ஸோ கோல் கீப்பருக்கு வந்துட்டு அது என்ன நடக்குதுன்னு அந்த இடத்துல வந்துட்டு தெரிஞ்சிருக்காரு. பட் சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 ஓன் கோல் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் சொல்லலாம், என்ன ப்ரோ ஓன் கோல் அடித்தாலும் டீம் தான் ஜெயிச்சிருச்சு, அப்புறம் 4-2 அப்படின்னு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் த அட் த அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த டீம்ல வந்துட்டு ஒரு ஓன் கோல் போனோம்? ஸோ ஓன் கோல் போடுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, தெரியாம ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு ஓன் கோல் அடிக்கிறது அப்படின்றது ஒரு ஃபேரான விஷயம். பட் இவங்க வேணும்னே டார்கெட் பண்ணி ஓன் கோல் அடிச்சதான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு பிக்சிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு கேஸ் போட்டு அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு திருப்பி என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் பஜாஜ் வந்துட்டு, இல்ல திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஃபிக்ஸிங் வந்துட்டு நிறையவே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஃபிக்ஸிங் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்துறது, அதாவது எராடிகேட் பண்ண முடியாது பட் கட்டுப்படுத்தலாம். அதுக்கு வந்துட்டு எல்லாரோட சப்போர்ட்டுமே வேணும். ஸோ இந்தியன் ஃபுட்பாலில் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. இன்ஃபேக்ட் வந்துட்டு ரஞ்சித் பஜாஜோட டீமுக்கே வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ், அதாவது அவர் வந்துட்டு மினர்வா டீம்ல இருக்கும்போது, அதாவது மினர்வாவோட ஓனர், அவர் மினர்வா வந்துட்டு என்னென்ன கிளப்ல வச்சுனாலும், மினர்வா டெல்லி எஃப்சி இருந்துச்சு அண்ட் பஞ்சாப் எஃப்சி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீம்ஸோட ஓனர் தான் அவர். ஸோ அவர் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கே வந்துட்டு ஒரு சில பெட்டிங் டீம்ஸ் வந்துட்டு, நாங்கள் வந்துட்டு உங்க டீம் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், நீங்க வந்துட்டு ஃபுல் மேட்ச் எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு பெட் பண்ணி தர வேணாம், இன்ஃபேக்ட் நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பெட்டிங் பண்ணி கொடுங்க, இல்லை செகண்ட் ஆஃப் மட்டும் பெட்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு அவரோட ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. இது வந்துட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவரோட ட்விட்டர்ல வந்துட்டு நீங்க போய் பார்க்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கூகுள நீங்க போயிட்டு ரஞ்சித் பஜாஜ் ஐஎஸ்எல் ஸ்கேம் இல்லாட்டி ஐஎஸ்எல் பிக்சர் அப்படின்னு வந்து போட்டீங்கன்னா அதுலயே வந்துட்டு நிறைய பிளாக்ஸ் வரும், நீங்க அதுல போய் வந்துட்டு நீங்க ரீட் பண்ணலாம். ஸோ அதில் தான் வந்துட்டு ரஞ்சித் பஜாஜ் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, வந்துட்டு இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ ஐஎஸ்எல்லே அவர் வந்துட்டு பிக்சர் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு பிக்சிங் பண்ணுறது இல்லை. ஸோ பிளேயர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஐஎஸ்எல்ல ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சேலரியே வந்துட்டு 1 crore 2 crore அந்த மாதிரி வந்துட்டு சேலரிஸ் வாங்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ ஐஎஸ்எல்ல வந்துட்டு பிக்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விதத்தில் பிக்சிங் பண்ண முடியும்னா, வித் இன் தி ரெஃப்ரீஸ். அதாவது வந்துட்டு நீங்க நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஐஎஸ்எல்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது வந்துட்டு லாஸ்ட் சீசன் பெங்களூர் எஃப்சி வர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி எலிமினேட்டர் மேட்ச்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுனில் சேத்ரி வந்துட்டு ஒரு குயிக்கான ஒரு ஃப்ரீ கிக் கோல் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த குயிக்கான ஃப்ரீ கிக் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்துட்டு வாக் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் போட்ட அந்த வீடியோ என்ன சொல்லிருப்போம், கண்டிப்பா வந்துட்டு கேரளா பிளாஸ்டர்ஸ் வாக் அவுட் பண்ணது மிகப்பெரிய தப்பான விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் நான் இப்ப கூட சொல்றதுமே அதான், கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி வந்துட்டு வாக் அவுட் பண்ணது தப்பு தான். பட் அதுக்காக நான் வந்துட்டு பெங்களூர் எஃப்சியை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்துட்டு பெங்களூர் எஃப்சியை சப்போர்ட் பண்ண மாட்டேன். கேரளா வாக் அவுட் பண்ணது தப்பு, ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ரெஃப்ரி இருந்தார் பார்த்தீங்களா, கிறிஸ்டல் ஜான். ஸோ மேபி அவர் கூட வந்துட்டு அந்த ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படின்றது தான் தெரிஞ்சது. ஸோ ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்லுனா ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்டல் ஜானுக்கு வந்துட்டு என்ன தோணிச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு அவர் மேபி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல, கிறிஸ்டல் ஜான் சப்போஸ் வந்துட்டு ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மேட்ச் வந்து நீங்கள் வந்துட்டு பெங்களூர் எஃப்சி ஜெயிக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு டிசிஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சில ஒரு புக்கீஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பெங்களூர் எஃப்சி வந்துட்டு கோல் எதுவுமே அடிக்கலாம், அந்த ஒரு கோல் தான் சுனில் சேத்ரி அடித்தார். உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்டல் ஜான் வந்துட்டு கோல்னு கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு பெங்களூர் எஃப்சி அந்த கோல் அடிக்காமல் இருந்து அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் கோல் அடிச்சு மேட்சை 1-0 வின் பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு வரக்கூடிய அந்த பிக்சிங் அமௌண்ட் வந்துட்டு வந்திருக்காரு. ஸோ இதை தான் வந்துட்டு ரஞ்சித் பஜாஜ் வந்துட்டு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. வந்துட்டு ரெஃப்ரீஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேட்சோட அவுட்கம் ரெஃப்ரீஸ்னால சேஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபவுல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபவுலை வந்துட்டு ஃப்ரீ கிக்னு சொல்ல முடியும் ரெஃப்ரீனால, இல்லை அந்த ஹார்ஷான ஃபவுலாகவே இருந்து அந்த இடத்துல ஃப்ரீ கிக் இல்லைன்னு ரெஃப்ரீயால் சொல்ல முடியும். சப்போஸ் ரெஃப்ரி வந்துட்டு இப்போ இந்த மேட்ச்ல நீங்கள் வந்துட்டு 3 yellow card இந்த டீம் பிளேயருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தார் அப்படின்னா, இப்போ சென்னை எஃப்சி பெங்களூர் எஃப்சி மேட்ச் நடக்கும் வச்சுக்கோங்களேன், ஸோ பெங்களூர் எஃப்சியிலிருந்து ஒரு புக்கி வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 3 yellow card கொடுக்கணும் சிஎஃப்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரெஃப்ரி என்ன பண்ணுவார்னா, ஃபவுலே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஃபவுல் கொடுத்து தான் ஆவார். ஏன்னா
லைட்டா போய் தள்ளி விட்டுருப்பாங்க, லைட்டா தள்ளி விட்டது கூட இல்லைங்க, லைட்டா இடிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு இல்ல இதை வந்து போகணும் இந்த எல்லோ கார்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும். இதை தான் வந்துட்டு ரஞ்சித் பஜாஜ் மென்ஷன் பண்ணாரு. ஆனா இது மட்டும் இல்லாம ஒரு சில கேசஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பெனல்ட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த இடத்துல வந்து நம்ம கிளியரா தெரியும் அந்த இடத்துல வந்து பெனல்ட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரெஃப்ரி அந்த இடத்துல வந்து பெனல்ட்டி கொடுப்பாரு. சோ கிளியரா பெனல்ட்டி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல பெனல்ட்டி கொடுக்காம இருக்குது, இதுவுமே வந்துட்டு புக்கிங் அண்ட் பிக்சிங்ல தான் வந்துட்டு வரும். இதை வந்துட்டு நம்ம வந்து சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்குமே வந்துட்டு ரிலேட் ஆகும் அப்படிதான் சொல்றேன். ஏன் அப்படிங்கிறீங்க, லாஸ்ட் ரெண்டு மூணு சீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ரெஃப்ரிஜோட டிசிஷன்ஸுமே வந்துட்டு அகைன்ஸ்ட் த சென்னை எஃப்சி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ சென்னை எஃப்சி என்ன பண்ணாலுமே வந்துட்டு எல்லா டிசிஷனும் நமக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். அதாவது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து பெனல்ட்டி கொடுத்துருக்கோம், நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து பெனல்ட்டி கொடுக்கல, நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீ கிக் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரீ கிக் கொடுக்கல அப்படின்றது நிறைய விஷயம் பேசியிருப்போம். இன்ஃபேக்ட் இந்த சீசன் ஐஎஸ்எல் சீசன் டென்னோட மேட்சஸே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை எஃப்சி வர்சஸ் பஞ்சாப் எஃப்சிங்க, அதாவது 2023 டிசம்பர்ல சென்னை எஃப்சியோட கடைசி மேட்ச்சுக்கு முந்தின மேட்சஸ், மும்பை சிட்டி எஃப்சிக்கு மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச். ஐ திங்க் அது எந்த மாதிரி டேட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 18th or 20th நடந்த மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எஃப்சி 1-0 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிருப்பாங்க. அது பஞ்சாப் எஃப்சிக்கு ஐஎஸ்எல்ல முதல் வெற்றி. ஸோ சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்டு இருந்துச்சு என்னன்னா டெல்லி டைனமோஸோடைய ஹோம் ஸ்டேடியம் டெல்லியில் வந்துட்டு சென்னை எஃப்சி இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் பஞ்சாப் கூட நம்ம ஆடும்போது என்னன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டை நம்ம மட்டும் பிரேக் பண்ணிடுவோம். ஸோ பஞ்சாப் எஃப்சினா என்னடா டீம் 5-1 ஜெயிச்சோம்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இதில், ஸோ இந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது என்ன ஆயிருந்தா பஞ்சாப் எஃப்சி ஒரு கோல் அடிச்சிருப்பாங்க, நம்ம மட்டும் கோல் எதுவுமே அடிச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்ம டீமுக்கு ஒரு கோல் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ரெண்டு கோல் அடிச்சோம்னு என்னுடைய கெஸ்ட் கரெக்டாக இருந்தா ரெண்டு கோல் அடிச்சோம், பட் ரெண்டு கோலுமே வந்துட்டு டிசோலோ பண்ணாங்க. ஐதர் ஒன் கோலாவது இருக்கணும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ கோல்ஸ் நம்ம அடிச்சோம். ஸோ அது எப்படின்னா ஜார்டன் மரை வந்துட்டு ஹெடர் பண்ணி ஒரு ஹெடர் வந்துட்டு அடிப்பாரு. ஸோ பால் வந்துட்டு கோல் கீப்பரும் பாலை தடுக்க வர்றாரு, ஜார்டன் மரையும் கோல் அடிக்க வருவாரு. ஜார்டன் மரை ஹெடர் பண்ணி பால் கோல் போஸ்ட்ல போயிடும், ஆனா ரெண்டு பேரும் கீப்பரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜார்டன் மரை கிளாஷ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை வந்துட்டு ஃபவுல் கொடுத்து டிசோலோ போனாங்க ரெஃப்ரீஸு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு அது கண்டிப்பாக கோல் கொடுத்துரும். ஏன்னா வந்துட்டு ஒரு கோல் கீப்பர் எந்த ஒரு டீமா இருந்தாலுமே நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த கோல் கீப்பர் வந்துட்டு பால தடுக்க முடியும். பட் அந்த கோல் கீப்பர் ஸ்ட்ராங்கா இல்லாம ஸோ ஒரு ஒரு அட்டாக்கர் வந்துட்டு கோல் அடிக்க வரும்போது அவர் வந்துட்டு தள்ளி விட்டான் கீழே விழுந்து இது பண்ணது எந்த விதத்துல யாரும் தெரியல. மேபி தட் கேம் குட் ஹவ் பீன் ஃபிக்ஸ்ட், அதாவது பஞ்சாப் எஃப்சி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் வந்துட்டு பிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஃப்ரீஸ் வந்துட்டு. ஸோ அது கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு ரஞ்சித் வந்துட்டு சொல்றது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஐஎஸ்எல் மைட் பி ஃபிக்ஸ் தான் நானும் வந்துட்டு சொல்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய மேட்சஸ் ஃபீல் ஆகுங்க, நிறைய மேட்ச் அதாவது வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு ஒரே டீம் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கும், ரெஃப்ரீஸோட டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஃபேவராகவே இருக்கும், ஸோ இன்னொரு டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ்ல வந்து மோகன் பவன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு சாதகமா வந்துட்டு ரெஃப்ரீஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிசிஷன்ஸை. ஸோ சென்னை எஃப்சிக்கு அகேன்ஸ்டா இருக்கும், பெங்களூர் எஃப்சிக்கு சாதகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணுறீங்க? ஸோ ஐஎஸ்எல் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட் பத்தியும் மறக்காம நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஐ ஸ்டாண்ட் வித் ரஞ்சித் பஜாஜ், மேபி ஐஎஸ்எல் குட் பி ஃபிக்ஸ்ட், பட் ஐஎஸ்எல் ஃபிக்ஸரா இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் எ கிரேட் பூன் ஃபார் திஸ் கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவேன். பூனா பீனா ஐயோ மறந்துட்டேன். ஸோ அதை எப்படி சொல்றது, ஸோ அது மிகப்பெரிய தவறுங்க. அதாவது வந்துட்டு ஐஎஸ்எல் வந்துட்டு ஃபிக்ஸரா இருந்தது என்றால் இது இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்தியன் ஃபுட்பால் அதுக்கப்புறம் வந்துட்டு வளரவே வளராது. ஸோ கூடிய சீக்கிரம் இது ஏஎஃப் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ ஏஎஃப் என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்லுவோம். ரஞ்சித் பஜாஜும் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இதை கம்ப்ளைண்ட்லாம் நான் மட்டும் இல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், பட் நோ டிசிஷன் ஹஸ் பீன் டன் அப்படின்ற மாதிரி மேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி சூன் வந்துட்டு ஏஎஃப் வந்துட்டு இதுக்கு ஒரு டிசிஷன் கொண்டு வராங்க நம்புறோம். நீங்க இதை பத்தி என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இந்தியன் ஃபுட்பால் பத்தி அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுன்னா மறக்காம கிரிக்கெட் ஆக்ஸ் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்க நன்றி, டாடா பாய் பாய், சீ யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.